இங்க பாருங்களே மீன் கறி சூப்பரா கொதிச்சு வருதுங்க அம்மா கொஞ்சமா உப்பு பார்க்க சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்தா ருசியா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்களே நெஜமாவே சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்பு இந்த மீன் குழம்புல நாங்க தேங்காய் பால் ஊத்த மாட்டோம் ஏமா தேங்காய் பால் ஊத்தல அது தேங்காய் பால் ஊத்துறது சமயத்துல அதை சுட வைக்கும் போது இதாயிடும் அதனால அது தேங்காய் பால் ஊத்தாம வச்சு சாப்பிட்டா ரெண்டு நாளைக்கு சுட வச்சு சாப்பிட்டா மீன் கறினாலே பழைய கறி தானே மருசி அதனால தேங்காய் பால் நான் ஊத்தணும் என்ன மீன் கறினாலே அது பழைய கறி ருசி தேங்காய் பால் சுட வச்சு சாப்பிடுறது உடம்புக்கு கேடு ஆமா சோ அதனால எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா மீன் கறிக்கு மட்டும் தேங்காய் பாலை இப்பொழுது சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அது நம்ம ரெண்டு நாள் சுட வச்சு சாப்பிடுவோம் இட்லி தோசைக்கெல்லாம் சும்மா கள்ளக்கலா இருக்கும் செஃப் தாமு சொல்லுவார்ல அட்டகாசமா கள்ளக்கலா போகும்னு அந்த மாதிரி ஸோ அதனால எங்க வீட்டில் எங்க அம்மா மீன் கறிக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வர நேரத்தில் என்னம்மா போடுறீங்க மீனை போட்டு அம்மா மீனோட வாலும் தலையும் சேர்த்துக்கறாங்க அத நல்லா சுத்தப்படுத்தி அதல கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு பிசறி கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அப்புறம் மீனை எப்போதுமே கறி கொதிச்சு வரும்போது தான் சேர்க்கணுங்க முதல்ல சேர்க்கக்கூடாது மீன் உடஞ்சி போயிடும் இப்போ வெண்டிக்காய் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ அம்மா இல்லை லைட்டாக வதக்கி வச்சுருக்காங்கல்ல அந்த வெண்டிக்காயையும் சேர்த்துக்கிறாங்க ஏன் அம்மா வெண்டிக்காய் வதக்குவாங்கன்னா வெண்டிக்காய்க்கு ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்குங்க ஸோ அது கறியில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அப்புறம் தான் அம்மா கறியில் சேர்த்துப்பாங்க ஆஹா நல்ல மணங்க இந்த மீன் கறி இப்போ அம்மா கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க குழம்பு கொதிச்சு வந்துருச்சுல பாருங்க நல்ல மணம் அதனால கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க அடுப்படைச்சிட்டு மூடி இந்த மண்பானைக்கு ஒரு தன்மை இருக்குங்க இப்போ பாருங்க அடுப்பை அடைச்சோனே அடைங்கம்மா அடுப்பை அம்மா அடுப்பை அடைச்சிட்டாங்க இருந்தாலும் அது கொதிச்சுட்டே இருக்கும் அப்போ அது மூடி வச்சா அந்த இதுலயே வெந்துடும் அதுதாங்க மண்பானையோட மகிமை பாருங்க கேக்குதா உங்களுக்கு கொதிக்கிற சத்தம் இன்னும் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு ஸோ அது மூடி வச்சுட்டா அதுதான் போட்டோடனே இந்த வெண்டிக்காய் மீன் எல்லாம் வெந்துடும் நல்லா சரிம்மா இப்போ கிண்ட வேண்டாம் முடிஞ்சு அப்போ மீன் கறி ரெடியாம்மா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க அம்மா உங்களோட கமெண்ட்ஸ் கேட்குறாங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க தேங்காய் பாலெல்லாம் ஊற்றலை வேற எந்த இது இல்லை அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால் ஊத்தாம சமைச்சு சாப்பிட்றது புளியையும் குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு தக்காளி பழம் ஒரு நாலஞ்சு தக்காளி பழம் போடுங்க ஓகே இப்போ நாங்க சாப்பிடும் போது மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு காட்டுறோங்க நீங்களும் வந்து பாருங்க இன்னைக்கு அந்த மீன் கறியோட காம்பினேஷன் முருங்கைக்கீரை பிரட்டுங்க சூப்பரா இருக்கும்